வணக்கம் மாணவர்களே, இரண்டாம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடத்திற்கான பிரிட்ஜ் கோர்ஸ் வர்க் புக் இணைப்பு பாட பயிற்சி கட்டகம் இருக்குது இல்லையா, அதில் உள்ள பயிற்சி தாள்களை இப்ப நாம செய்யலாம். நாள் ஒன்றிற்கான தனிநபர் செயல்பாடு உங்களுக்கு பிடித்த பூ, காய், கனி மற்றும் இலையின் பெயர்களை எழுதி அதன் நிறம் மற்றும் வகையை எழுத சொல்லியிருக்காங்க. எழுதுவோம். பூ ரோஜா, பல வண்ணங்களில் காணப்படும், டீச்சர் சிவப்பு நிறம் எழுதியிருக்கேன், புதர்ச்செடி வகையை சார்ந்தது. காய் வெள்ளரி, பச்சை நிறம், கொடி வகையை சார்ந்தது. கனி மாம்பழம், மஞ்சள் நிறம், மரம் என்னும் வகையை சார்ந்தது. இலை துளசி, பச்சை நிறம், செடி வகையை சார்ந்தது. எழுதிக்கலாமா? அடுத்து நாள் ஒன்றிற்கான மதிப்பீடு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை போன்று இந்த இலைகளுக்கு அழகா வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்து நிஜ உருவங்களை சரியான நிழல் உருவங்களோடு கோடிட்டு இணைத்து காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணலாம். இது மாதிரி அழகாக இலைகளோடு மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வண்ணங்களை உற்று நோக்கி உரிய வடிவத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வண்ணங்களை உற்று நோக்கி இதே மாதிரி அழகா கலர் பண்ணிக்கலாம். அடுத்து எண்களை இணைத்து பூவை கண்டுபிடி, கண்டுபிடித்த பூவின் பெயரை கட்டத்தில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 முதல் 19 வரையிலான எண்களை நம்ம கோடிட்டு இணைத்தோம்னா ரோஜா பூ கிடைக்கிறது. இங்குள்ள இலைகளின் எண்ணிக்கை 2, இதழ்களின் எண்ணிக்கை 5. எழுதிக்கோங்க. அடுத்த பயிற்சி, காய்கறிகளுக்கு பச்சை வண்ணமும் பழங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வண்ணம் தீட்டிட்டு இப்ப பழங்களின் பெயர்களை எழுதலாம். அன்னாச்சி பழம், ஸ்ட்ராபெரி, செர்ரி, ஆப்பிள். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள காய்கறிகளின் பெயர்கள் கத்தரிக்காய், கேரட், முள்ளங்கி, பீட்ரூட். எழுதிக்கலாமா? அடுத்து எண்களை இணைத்து காய்கறிகளை கண்டுபிடி, கண்டுபிடித்த காய்கறிகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எண்களை இணைத்தோம்னா குடைமிளகாய், தக்காளி, கேரட் என்ற காய்கள் கிடைக்கின்றன. அடுத்த பயிற்சி பாருங்க, ஒவ்வொரு வரிசையிலும் காய்கறிகளை தவிர்த்து மீதமுள்ளவற்றை வட்டமிடுக. வட்டமிட்ட பொருட்களின் பெயரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரிசையில் பால், அடுத்து பீட்சா, இங்கு வாழைப்பழம், மீன், முயல். வட்டமிட்டு அவற்றின் பெயரையும் எழுதிக்கோங்க. அடுத்து இரு படங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 3, அந்த பூக்களை கண்டுபிடித்து வண்ணம் தீட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பூக்களுக்கும் வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்து ஒரு பொருத்துக கொடுத்துருக்காங்க, அந்த இலைகளின் வண்ணங்களை கொண்டு அழகா என்ன செஞ்சுக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி இணைச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உனக்கு பிடித்த இலை, பூ, காய்கறி, பழம் படங்களை வெட்டி ஒட்டவும்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் என்ன படங்கள்லாம் ஒட்டியிருக்கேன்னு பாருங்க. துளசி, ரோஜா, கேரட், வாழைப்பழம். நீங்க உங்களுக்கு பிடித்தவற்றை ஒட்டி அவற்றின் பெயரையும் எழுதிக்கோங்க. அடுத்து நாள் 2 மதிப்பீடு, அடைப்பு குறிக்குள்ளிருந்து சரியான எழுத்தை எடுத்து விடுபட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க. எழுதுவோம். கிளி, மயில், வாத்து, கோழி, குருவியின் படம் இருக்கு, அதன் பெயரை நாம எழுதிக்கலாம். அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க. குருவி, கூடு, நாய், அதனுடைய வீடு, மீன், மீன் தொட்டியில் வசிக்கும், சிலந்தி, வலை, பூனைக்குட்டிக்கு இந்த அழகான பஞ்சத்தலையனை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து விலங்குகளின் பெயர்களை கட்டத்தில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பசு, யானை, முயல். எழுதிக்கலாமா? அடுத்த பயிற்சி, தாய் விலங்குகளை அதன் குட்டிகளுடன் கோடிட்டு இணைத்து காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைத்து முடிச்சுட்டு அவற்றின் பெயர்களையும் எழுதணும். யானை, யானை குட்டி, பசு, கன்று குட்டி, பன்றி, பன்றி குட்டி, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி குட்டி. மேட்ச் பண்ணிட்டு அவற்றின் பெயர்களையும் எழுதிக்கோங்க. அடுத்து காட்டில் வாழ்வதை முதல் படத்திலும், வீட்டில் வாழ்வதை 2 படத்திலும் வெட்டி ஒட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் டிக் பண்ணி இருப்பதெல்லாம் நாம் வீட்டில் வளர்ப்பவை, இவற்றை 2 படத்தில் ஒட்டிக்கோங்க. மீதம் இருப்பவை காட்டில் வாழ்பவை, அவற்றை முதல் படத்தில் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து விடுபட்ட எழுத்தை கட்டங்களில் நிரப்பி விலங்குகளின் பெயரை கண்டுபிடினு சொல்லியிருக்காங்க. எழுதுவோம். கோழி, பூனை, புலி, ஆடு, யானை, கிளி. அடுத்த பயிற்சி பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் பெயர்களையும் அவற்றின் வாழிடங்களையும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு, மரம், யானை, காடு, முயல், பொந்து, சிங்கம், காடு, எலி, வலை, மான், காடு. எழுதிக்கலாமா?
அடுத்து பூனை மற்றும் எலிப்பொறியிலிருந்து தப்பித்து உணவுப் பொருளை எடுக்க எலிக்கு கோடிட்டு வழியை காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அழகா கோடிட்டு வழி காண்பிக்கிறீங்களா? அடுத்து எழுதி பழகுக அப்படின்னு குரங்கு, முயல், சிங்கம் இவற்றின் பெயர்களை எழுதி பழக சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்த பயிற்சி வேறுபட்டுள்ளதை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இவை நான்கும் விலங்குகள், கோழி மட்டும்தான் பறவை இனத்தை சார்ந்தது, அதனால இதை வட்டமிட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.